உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இனிமே நீ இந்திரா இல்ல, இந்திரா ஐஏஎஸ். இந்த கையை இனிமே பெரிய பெரிய திட்டங்களை கையெழுத்து போடணும். இந்த மாதிரி வீட்டை கூட்டிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்ன, இனிமே இந்த வேலையெல்லாம் நீ செய்யாத, புரியுதா? கலெக்டர்னா கொம்பு முளைச்சிருச்சா என்ன? இல்ல கௌதம், நான் ஒரு பொண்ணா இருக்கிறதுனால மட்டும் சுத்தப்படுத்துறதே என்னோட வேலைன்னு நான் சொல்ல வரல. பொதுவா எல்லாருக்குமே எல்லா வேலையும் செய்யணுங்கிற கடமை இருக்கு. சோ ஒரு கலெக்டரா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அவங்கவுங்க வேலைய தானே செஞ்சுக்கிறதுல தப்பே இல்ல. எப்படிதான் அவ்வளவு அழகா பேசுறியோ? நீ சொல்றதெல்லாம் சரிதான் இல்ல. இந்த சும்மா சாதாரணமா இருக்கவங்கள கூட எவ்வளவு பந்தா பண்றாங்க, அதுவும் இந்த கொஞ்சம் அதிகாரம்லாம் வந்துட்டா என்ன ஆட்டம் ஆடுறாங்க. ஆனா நீ அப்படிலாம் இல்ல, எவ்வளவு சிம்பிளா இருக்க. எப்படி? ஆமா கௌதம், அதிகாரத்தோட முதல் எதிரியே பந்தா கர்வம் அதெல்லாம் தான். நம்மளாம் எங்க இருந்து வந்தோம்? சாதாரண மனிதர்கள் தானே. அது நம்ம எல்லாருமே நினைச்சிட்டாலே கஷ்டப்படுறவங்களோட வலி என்னன்னு தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ பக்குவத்தோட இந்த பதவிக்கு போற பொண்ணே நீதான் இந்திரா. ஆனா நீ இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை இந்திரா. சரி ஓகே, நானும் வேணா வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், புரியுதா? ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வந்துடுறேன். எங்க கௌதம்? வரேன் இரு. எப்படி கெட்டப்? ஓகேவா? என்ன கௌதம் இது? நீ சும்மா இரு. ஒன் செகண்ட். கௌதம் எங்க போற? இரு இரு. நீ இங்கெல்லாம் அடிச்சிட்ட, நான் அந்த பக்கம் கிளீன் பண்ணிக்கிறேன். ஓகே கௌதம், எல்லாமே செம்ம. உனக்கு மேல இவ்வளவு ஆசை கௌதம், என்ன எப்படி எல்லாம் பாத்துக்கற? நீ என்ன விட்டு கொடுக்கவே மாட்டேல்ல. பின்ன நான் உன்ன எப்படி விட்டு கொடுப்பேன்? நீதான் என் டார்லிங் ஆச்சே. சரி சரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், குடு நானே பாத்துக்கறேன். அதெல்லாம் இல்ல, நானே பண்றேன். என்னாச்சு? கண்ணுல தூசி விழுந்துருச்சு. ஐயோ, இதுக்குத்தான் சொல்றது, ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இப்ப பாரு எப்படி கஷ்டமா இருக்கு, நல்லா ஃபீல் பண்ணு. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஜெயில் தாண்டா போதி மரம். என்ன, உன் பொண்டாட்டி ரொம்ப தைரியம் கொடுத்துட்டு போயிருப்பா போல இருக்கு, அத நிம்மதியா இருக்கியா? அதெல்லாம் கிடையாது, எதுவும் இங்க நடக்க போறதில்ல. என்ன சொல்றீங்க? உன்னோட கேஸ் மீடியால நல்லா பத்திக்கிட்டு எரியுது. உன் பணக்கார அம்மா அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து செட்டில் பண்ண பாத்துருக்காங்க. அந்த பொண்ணு இங்க வந்து காசு கொடுத்துட்டு வெளிய போய் மீடியால பேட்டி கொடுத்துருச்சு. உங்க அம்மா அதுக்காக அவளை ரோட்ல வச்சு அடிச்சிருக்காங்க. ஐயோ, மீடியா ஃபுல்லா எங்க திரும்பினாலும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எங்க அம்மா எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. அதான் நான் அன்னைக்கே சொன்னேனே, உன்ன மாதிரி பசங்களை கெடுக்கறதே இந்த மாதிரி அம்மாங்க தான். காசு இருந்தா என்ன வேணா வாங்கிடலாங்கிற நினைப்பு தானே? எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிறேன் பாரு,
அழாதீங்கம்மா. கௌதம், கௌதம், உன்னை நான் இப்படியாடா பார்க்கணும்? ஒண்ணும் இல்லம்மா, அழாதீங்கம்மா, தைரியமா இருங்கம்மா. இதோ பாரு, இதெல்லாம் இங்க வச்சு கூடாது, உள்ள போ. யோ, புடிச்சு இவனை உள்ள கூட்டு போயா? சும்மா இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான், உள்ள கூட்டு போன்றல. என்ன ஏன் மேடம் இப்படி பேசுறீங்க? போ, வாங்க வாங்க வாங்க. கௌதம், அழாதீங்கம்மா. என் பையன் மேடம். என்ன, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஒரு ஒரு நிமிஷம் பேச விட்டா உங்களுக்கு என்ன இருப்பது? அப்படி என்ன உங்களுக்கு கோபம்? முழுசா கூட என் பையனை பார்த்து பேச விட மாட்டேங்கிறீங்களே. ஏன், நேத்து தெருவுல வச்சு அந்த பொண்ணு அடிச்சிங்களே, அதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாமா? ஆனா அப்பவும் தனித்தனி செல் தானே, பார்த்து பேசிக்க முடியாதே? மேடம், நான் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன், ஆனா நீங்க என்ன இப்படி நடந்துக்கிறீங்க? ஒரு அம்மா பாசத்தை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? வாமா, ரூல்ஸ் ராணி. உன் அம்மா பாசம், பொண்டாட்டி பாசம் எல்லாம் காட்டுறதுக்கு இது ஒண்ணு வீடு கிடையாது, கோர்ட்டு. நேத்து நீ வந்தப்ப சாப்பாடு கூட விட்டுருக்க மாட்டேன், போனா போதுன்னு விட்டா தலைமலை ஏறி உட்காந்துருவீங்களா? இருங்க இருங்க, தீர்ப்பு வரட்டும். கஸ்டடியில எடுத்து முட்டிய தட்டுற. மேடம், என்னங்க இவங்க இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க? ஒருவேளை கௌதம்க்கு ஜாமீன் கிடைக்கலனா என் பையனோட நிலைமை. இந்திரா, லாயர் வந்துருவாரா? சொல்லு, உண்மையை சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு, லாயர் வந்துருவாரா? அம்மா, நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கோம், நீ ஏற்பாடு பண்ணிட்டேன் சொன்னதுனாலதான் நாங்க அமைதியா இருக்கோம். இன்னைக்கு மட்டும் என் தம்பி வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோ, ஏன் நீயும் வராத சொல்லிட்ட. ஏய், இது கோர்ட்டுடா, எங்க வச்சு என்ன பேசணும் உனக்கு தெரியாதாடா? வாய் முடிட்டு சும்மாறா, இல்லைன்னா கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். முதல்ல எல்லாரும் உள்ள போல வாங்க. நீங்க போங்க மாமா, நான் லாயர் வந்தா கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு என்னமோ லாயர் வர மாதிரி தெரியல. இந்திரா வந்துருவாருல்ல? அத்தை கண்டிப்பா வந்துருவார். அத்தை, நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் வந்த உடனே கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் சார் இன்னும் காணோம்? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.